வெல்கம் டு சமைப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கணும். இதில் 65 எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கூடு போட்டு வச்சுக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே போய் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து நீங்கள் ஒரு கிலோ கறிக்கு நான் சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். அதில் வந்து நீங்கள் ஒரு முட்டை வெள்ளைக்கருவு மாத்திரை போட்டுக்கணும். அது அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூனு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இது பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் வந்து கசூரி மேத்திரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கணும். அப்புறம் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூனு சீரகப்பொடி போடணும். ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி. அப்புறம் பப்ரிக்காவும் பப்ரிக்கா பவுடர் இருந்தால் பப்ரிக்கா உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரே நீங்கள் 3 டீஸ்பூனாக போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப காரம் நாங்கள் சாப்பிடாததால் 2 டீஸ்பூனு ரெட் சில்லியும் 1 டீஸ்பூனும் பப்ரிக்கா பவுடரும் நான் போடுறேன். நான் மிளகுத்தூள் சும்மா கொஞ்சோண்டு போடுறேன். நான் இதோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் நீங்கள் போட்டுங்க. இதிலேயே வந்து நீங்கள் ஒரு 100 ml கிட்ட தயிர் ஊற்றிக்கணும். சும்மா கொஞ்சோன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி நறுக்கண்டு வச்சுருந்தா அதையும் இதிலேயே போட்டு எல்லாம் நம்ம பிசைய வேண்டியதுதான். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே நாங்கள் போடலை. நான் இதுவே போதும்னு விட்டுட்டேன். நானும் உங்களுக்கு தேவையானா நீங்கள் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இதிலேயே கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா தந்தூரி மசாலா கூட நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. நான் இது வரைக்கும் தான் சும்மா ஹோம் மேடாக எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நான் போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா? இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஏன்னா மசாலா வந்து கோழிக்கறியை விட்டு விலகி வராமல் இருக்கிறதுக்கோசரம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு 1 டேபிள் ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதையும் இதிலேயே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நல்லா நம்ம இப்போ பிசரணும். இதெல்லாம் கலந்து வர்றாப்புல நம்ம நல்லா இப்போ வந்து எல்லாத்தையும் கலரணும். நம்ம கலந்துட்டு பார்ப்போம். நம்ம எல்லாம் ஃப்ளாரு மைதா மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாம் கலந்து வச்சுட்டோம் இல்லையா? இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம வறுக்கணும். ஏன்னா வந்து நல்லா இதை வந்து மேரினேட் ஆகணும். அதனால தான் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த எண்ணெயில் நம்ம போட வேண்டியது தான். இதே மாதிரியே நம்ம போட்டு வறுக்கணும். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினா கூட போதும். இதே மாதிரி வறுத்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் நல்ல இந்த பக்கமும் நல்லா வெந்துச்சு, இந்த பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் கரண்டி வச்சு எடுக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் போர்த்து வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வறுவலாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாம் சிக்கன் 65 நம்ம நல்லா வறுத்து வச்சுட்டோம் கிறிஸ்பியாக. இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சே ரசித்து பாருங்கள், ரசித்து ருசித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் வர பெல் ஐக்கானே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.